டியூப் தமிழ் வணக்கம். துருக்கி நாடு இஸ்ரேலுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. பிராந்தியத்தை கடும் போருக்குள் தள்ளுவதற்கான முயற்சியில் இஸ்ரேல் ஈடுபட்டு இருப்பதாக துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரகம் சற்று முன்னர் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது. இதுபோல எகிப்து நாடும் மிகப்பெரிய பதட்ட நிலையை உருவாக்கி இருக்கின்றது இஸ்ரேல் என்றும், பிராந்தியம் முழுவதையும் போரில் மூழ்கடிப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கின்றார்கள் என்றும், உடனடியாக இந்த முயற்சிகள் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியிருக்கின்றது. ஆனால் இஸ்ரேலினுடைய ஐடிஎஃப் படைப்பிரிவு கூறுகின்ற பொழுது, தாங்கள் முழுமையான ஒரு போருக்கு தயாராக இருப்பதாகவும், படைகள் அதிநவீன ஆயுதங்களுடன் தயார் நிலையில் இருப்பதாகவும், இஸ்ரேலினுடைய தலைமை பீடத்தில் இருந்து தமக்கான உத்தரவுக்கான பச்சை கொடி காட்டப்படுகின்ற பொழுது, உடனடியாக லெபனானுக்குள் சீறி பாய்வதற்கு தமது தரைப்படை தயாராக இருப்பதாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். முதல்கட்டமாக இஸ்ரேலினுடைய பல நூற்றுக்கணக்கான குண்டுவீச்சு விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாகவும், ஹிஸ்புல்லாவினுடைய இடங்கள் தென்புற லெபனானில் வீடுகளில் இருந்து அவர்கள் ராக்கெட்டுகளை ஏவிக்கொண்டிருக்கின்றார்கள் என்றும், எந்தெந்த வீடுகளில் இருந்து தாக்குதல் வருகின்றது என்பது தமக்கு தெரியும் என்றும், அத்தனை வீடுகளும் ஒன்று தவறாமல் குண்டுவீச்சு நடைபெறும் என்றும் இஸ்ரேல் தன்னுடைய ஆக்ரோஷமான கருத்தை கூறியிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய படைத்துறை பேச்சாளர் டேனியல் ஹஹாரி தாம் தாக்குதலுக்கு தயாராக இருக்கின்றோம் என்று சிஎன்என்னுக்கு கூறியிருக்கின்றார். உங்களுடைய படைகள் ஒரு கடும் போருக்கான பயிற்சியை முடித்து விட்டனவா என்ற கேள்விக்கு பதிலளித்த இஸ்ரேலிய படைத்துறை, காசாவில் நடத்திய போரில் தாம் முழுமையான பயிற்சி பெற்று விட்டோம் என்றும், இந்த போர் தமக்கு இலகுவானதுதான் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். முன்னரே இஸ்ரேல் கூறிவிட்டது, நாங்கள் போரினுடைய அடுத்த பரிமாணத்திற்கு செல்கின்றோம் என்று. இப்பொழுது அதை நோக்கித்தான் அவர்கள் செல்கின்றார்களே அல்லாமல், அவர்களிடம் மாற்று திட்டம் எதுவும் இல்லை. இது ஏற்கனவே வகுக்கப்பட்ட ஒரு போர் வியூகமாகவே இருக்கின்றது. இதற்காகவே இஸ்ரேல் மிக நீண்ட காலம் உழைத்து வந்திருப்பதனால், இன்று இதை மாற்றுவதற்கான வழிமுறைகள் எதுவும் இஸ்ரேலிடம் இல்லை என்பதுதான் கள நிலவரமாக இருக்கின்றது. இதுவரை இஸ்ரேலினுடைய தாக்குதலில் 492 லெபனான் மக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1600 பேர் வரை படுகாயமடைந்திருக்கின்றார்கள். 35 பேர் வரை சிறு பிள்ளைகள் மரணமடைந்திருக்கின்றார்கள். லெபனானினுடைய கருத்தின்படி, தென்புல லெபனானில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் இப்பொழுது வாழிடங்களை விட்டு வடக்கு நோக்கி புலம்பெயர்ந்து கொண்டிருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. இஸ்ரேலினுடைய இலக்கு பொதுமக்கள் வாழிடமே. காசாவில் இஸ்ரேல் என்ன செய்ததோ அதைத்தான் லெபனானிலும் செய்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கின்றது. இஸ்ரேலை கட்டுப்படுத்த முடியாது என்பது லெபனானின் கருத்தாக இருக்கின்றது. இஸ்ரேலினுடைய இரகசியமான நோக்கம் இந்த பிராந்தியத்தை போரில் வீழ்த்துவதுதான் என்பது இப்பொழுது தமக்கு தெளிவாக தெரிவதாகவும் லெபனான் அறிவித்திருக்கின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை தலைவர் ஜோசப் பௌரில் கூறுகின்ற பொழுது, இந்த தாக்குதல் கட்டுமீறி போய்விட்டது என்றும், பிராந்தியம் போர்க்குளத்தில் மூழ்கப் போகின்றது என்றும், தம்மால் கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலையை நோக்கி இவை சென்று விட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இருவரையும் ராஜதந்திர ரீதியாக தடுக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவிக்கின்றார். ஆனால் இதற்கு முன்னர் காசாவில் நடைபெற்ற போரில் 11 மாதங்களாக ஜோசப் போரில் இதைத்தான் கூறிக்கொண்டிருந்தாரே அல்லாமல், அவரினால் அந்த போரில் எந்த சிறிய மாற்றத்தையும் ஏற்படுத்தாமல் போனதை அவர் மறந்திருக்கின்றாரோ தெரியவில்லை. ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்துடைய பொதுச்சபை கூட இருக்கின்ற நேரத்திலே பல ஊடகங்களை சந்தித்து பேசிய பொழுது, ஜோசப் போரில் ஒரு சமாதான பிரியராக பேசிக்கொண்டார். போரை நிறுத்துவதற்கு நாங்கள் பாடுபடுகின்றோம் என்பது உண்மைதான். ஆனால் நம்மை போர் வென்று அது அடுத்த கட்டத்திற்கு சென்று கொண்டு இருக்கின்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே ஜோசப் போரிலினால் இதை எதுவும் செய்ய முடியாது என்பது கருத்தாகும். சிவிலியன்களினுடைய இழப்பு பேரிழப்பாக அமையப்போகின்றது. ராஜதந்திர பேச்சுக்கள் அவசியம் அவசியம் என்று அமெரிக்காவில் வைத்து அவர் கூறியிருக்கின்றார். அவருக்கு கடுகளவும் குறையாமல் அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன், பதட்டத்தை தணிப்பதற்கான முயற்சிகளில் நாங்கள் இறங்கியிருக்கின்றோம் என்று தன்னுடைய தரப்பில் அவர் கூறியிருக்கின்றார். 11 மாத காசாவினுடைய போரில் அவர் கூறிய வசனங்கள் இப்பொழுது லெபனானுக்குள் வந்திருக்கின்றது. ஆனால் இந்த போரை நடத்துவதில் ஹிஸ்புல்லாவிற்கும் பிரச்சனைகள் உண்டு. பல முன்னணி தலைவர்களை ஹிஸ்புல்லா இழந்துவிட்டது. இந்த தலைவர்கள் சரியாக மறைந்திருக்கின்ற இடத்தை துல்லியமாக இஸ்ரேலுக்கு யார் கொடுத்தது என்பது இன்று வரை ரகசியமாகவே இருக்கின்றது. இந்த அதிர்ச்சியிலிருந்து ஹிஸ்புல்லா இன்னமும் விடுதலை பெறவில்லை என்பதும் உண்மை என்றும் மேற்கு நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இருக்கின்ற வெளிநாட்டவர்கள் தகவல் தருகின்ற பொழுது, தங்களை அறைகளை பூட்டிக் கொண்டு இருக்கும்படி பணிக்கப்பட்டு இருப்பதாகவும், ஒருவருக்கு பக்கத்தில் மற்றவர் இருக்க வேண்டாம் என்றும், இடைவெளியை பேணும்படியும் கேட்கப்பட்டு இருப்பதாகவும், தாங்கள் போர் பதட்டத்தில் இருப்பதாக லெபனானுக்கு கல்வி கற்க சென்ற அமெரிக்க ஐரோப்பிய மாணவர்கள் தெரிவிக்கின்றார்கள். எங்கும் ஆம்புலன்ஸ் ஒலிகள் காதுகளை பிளந்து கொண்டு இருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றார்கள்.
திங்களன்று இஸ்ரேல் 800 வான் தாக்குதல்களை நடத்தியிருக்கின்றது. இருதரப்புமே அடக்க முடியாத கோபத்தில் இருக்கின்றார்கள். இதனால் போரை தடுக்க முடியாது. போர் ஒன்றை தவிர இருதரப்பிடமும் மாற்று வழி இல்லாத நிலையில் இந்த போர் உச்சகட்டத்தை நோக்கி செல்வதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. காலை நேரம் இஸ்ரேல் லெபனான், இஸ்ரேல் ஹிஸ்புல்லா மத்திய கிழக்கு போரினுடைய போக்கு இவ்வாறு அமைந்திருக்கின்றது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க் தலைநகர் கோபன்ஹேகனில் உள்ள அழகிய பூங்காவில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.